ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். எந்த ஒரு கிரைமுக்குமே மோட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுவும் கொலை மாதிரி ஒரு கிரைமுக்கு கண்டிப்பாக மோட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒருத்தன் ஒரு பர்சனை போய் கொலை பண்ணுறான்னா அதுக்குரிய ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். பட் இந்த மாதிரி எந்த வித காரணமும் இல்லாமல் ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்க ஒருத்தனை பிடிச்ச ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா இதுக்கு பேர் வந்து ரேண்டம் கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் 1982 வருஷம் யூஎஸ்ல இருக்க சிக்காகோல திடீர்னு 8 பேர் ரொம்ப மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. இந்த 8 பேருக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்த்தா கூட இந்த 8 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஃபைனலா இந்த 8 பேருக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னா, அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வலி நிவாரணி மாத்திரையை தான் சாப்பிட்டிருக்காங்க. மேபி அந்த மாத்திரையை சாப்பிட்டதுனாலதான் இவங்க இறந்து போயிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1982 வருஷம் அமெரிக்கால சிக்காகோ மக்களையே எப்பவுமே ஒரு பதட்டத்திலே வச்சிருந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ட்ரூ கிரைம் ஸ்டோரி பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1982 வருஷம் செப்டம்பர் மாசம் 29 யூஎஸ்ல இருக்க சிக்காகோல மேரி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 13 ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு மார்னிங் எழுந்ததுல இருந்து கொஞ்சம் ஃபீவர் இருந்திருக்கு, தலைவலி அதிகமா இருந்திருக்கு, தொண்டை வலி கூட அதிகமா இருந்திருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருந்தா என்ன பண்ணுவோம், டைரக்டா டோலோ 650 வாங்கி சாப்பிட்டுருவோம். அதே மாதிரிதான் 82 யூஎஸ்ல டைலனால் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கு. இது ஜென்ரலாவே வலி நிவாரணியா தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க அப்பா டென்னிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி டைலனால் அப்படின்னு ஒரு டேப்லெட் வாங்கி இந்த மேரிக்கு கொடுத்துருக்காரு. காலையில 9:30 மேரி இந்த டேப்லெட்டை சாப்பிட்ருக்காங்க. 10:00 பாத்ரூம் போகும்போது அங்கேயே மயக்கமாகி விழுந்துட்டாங்க. இதனால பதட்டம் அடைஞ்ச அவங்க அப்பா உடனே மேரியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன 1/2 hour 10:30 மேரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேரியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர் அவங்க என்ன காரணத்துக்காக இறந்து போனாங்க அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க சொல்ல முடியல. பட் தோராயமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12 பொண்ணுக்கு, அதுவும் ரொம்ப நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா அப்படிங்கறத யாராலையும் நம்ப முடியல. மேரி இறந்து போன அதே நாள், அதாவது செப்டம்பர் மாசம் 29 ஆடம் அப்படிங்கிற ஒருத்தர் இதே சிக்காகோல ஆபீஸுக்கு போயிருக்காரு. ஆபீஸ் போனதுல இருந்து அவருக்கு ரொம்பவே தலைவலி இருந்ததுனால இந்த டைலனால் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour தான் ஆயிருக்கு. 2:00 திடீர்னு மயக்கமாய் விழுந்துட்டாரு. அதனால அவர் கூட வேலை பார்க்கிற எல்லா கோஒர்க்கர்ஸும் அவரை பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண 1 hour அரௌண்ட் 3:30 அவர் இறந்து போயிட்டதா டிக்ளேர் பண்றாங்க. மேரியோட மரணம் எப்படி நிகழ்ந்துச்சு அப்படின்னு டாக்டரால எப்படி உறுதியா சொல்ல முடியலையோ, அது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு கெஸ் தான். அதே மாதிரிதான் இந்த ஆடமோட மரணமும் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான சந்தேகத்தை கலப்புது. இந்த டைத்துல இந்த ஆடமுக்கு ஸ்டான்லி அப்படின்னு ஒரு பிரதர் இருக்காரு, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவர் இறந்து போன மறுநாள் இவர் இறந்து போன துக்கத்துல சரியா தூக்கம் இல்லாம தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வீட்டுல இருக்க டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற மாத்திரை ரெண்டு பேருமே சாப்பிட்டிருக்காங்க. அதை சாப்பிட்ட 1 hour வாந்தி மயக்கம் அதிகமாகி ஸ்டான்லி அண்ட் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2-3 கழிச்சு மேரி அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பெண்ணும், பாலா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு பெண்ணும் திடீர்னு ரொம்ப மர்மமான முறையில் இறந்து போறாங்க. இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மரணங்கள் நடக்க விட்டு போலீஸுக்கு இப்ப ரொம்பவே குழப்பமாயிருச்சு. இல்ல யாராவது சீரியல் கில்லர் யாருக்காவது விஷம் வச்சு கொலை பண்றாங்களா, இல்ல எப்படி இவங்க இறந்து போறாங்க அப்படின்னு யாருக்குமே புரியல. பிகாஸ் இறந்து போன இந்த 6-7 பேருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்ல, எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இவங்களை எதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்ல அப்படின்னு போலீஸ் எல்லாத்திட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன ஒவ்வொரு குடும்பம் மெம்பர்ஸ், அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லா கோஒர்க்கர்ஸ் கிட்டையும் விசாரிக்கும் போது ஃபைனலா என்ன தெரிய வருதுன்னா, இவங்க எல்லாரும் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாத்திரையை தான் சாப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரே ஒரு ஒற்றுமை தான் இறந்து போன எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் எந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாத்திரையினால தான் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த மாத்திரையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, மேபி மேனுஃபேக்சரிங்ல ஏதாவது டிஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிவி, நியூஸ் பேப்பர் அப்படின்னு போலீஸ் ஈவன் தெரு தெருவா போயிட்டு ஒலிபெருக்கியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, தயவு செய்து டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாத்திரை யாருமே சாப்பிடாதீங்க, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், அது உங்க உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு தெரு தெருவா போய் அனௌன்ஸ் பண்றாங்க. டிவி, நியூஸ் பேப்பர்லையும் எல்லாத்தையும் சொல்றாங்க.
இந்த டைலனால் அப்படிங்கிற மாத்திரையை ப்ரொடியூஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி யார் அப்படின்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ். அந்த ஜேஜே அப்படின்னு சொல்லப்படுற கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சரிங் எல்லாத்திட்டையும் இதே தான் சொல்கிறாங்க, தயவு செய்து எங்கள் மாத்திரை யாருமே சாப்பிட்றாங்க, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 31 மில்லியன் பாட்டில்ஸ் ஆஃப் இந்த டைலனால் அப்படிங்கிற மாத்திரையை அவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. அதோட மதிப்பு அப்பவே 100 மில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்திலையும் போலீஸ் தவிர இவங்க தனியாகவும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. தயவு செய்து டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற எங்க ப்ராடக்டை யாருமே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றிலே தயவு செய்து எங்களோட மாத்திரையை யாருமே சாப்பிடாதீங்க அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முதல் கம்பெனி இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான். என்னதான் அவங்க மேனுஃபேக்சரிங்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்தா கூட, மக்களோட பொதுமக்களோட நலன் கருதி அவங்களுக்கு 100 மில்லியன் டாலர் லாஸ் ஆனா கூட பரவாயில்ல, எங்க மாத்திரையை யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் மக்கள் மத்தியிலும் சரி மீடியா மத்தியிலும் சரி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இனிஷியலா போலீஸ் மட்டுமல்ல, இந்த மாத்திரையை மேனுஃபேக்சரிங் பண்ற ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த மாத்திரைகளை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அதில் ஏதோ ஒரு விஷம் கலந்துருக்கலாம், இல்லை அந்த மெடிக்கல் காம்போசிஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், அதனால தான் இவ்வளோ பேரோட உயிர் போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. மேபி இவங்க யாரையாவது வேலைக்கு விட்டு தூக்கியிருக்கலாம், இல்லை இவங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸே வேணும்னே இந்த மெடிசனில் ஏதாவது மருந்தை கலந்துருக்கலாம், அதனால கூட இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ எல்லாமே மேனுஃபேக்சரிங்கில் தான் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரணம் நிகழ்ந்தது எல்லாமே ஒன்லி சிக்காகோவில் மட்டும்தான். பட் யூஎஸ் ஃபுல்லா எவ்வளவோ மாத்திரைகளை இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, பட் சிகாகோ தவிர வேற எந்த ஏரியாலையும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. அப்படிங்கிறதுனால ஃபைனலா போலீஸ் அண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்ன மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா, டெஃபினட்டா மேனுஃபேக்சரிங்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இந்த சிகாகோங்கிற ஏரியால தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, யாரோ ஒருத்தவங்க இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த மாத்திரையை டேம்பர் பண்ணி, அதாவது அந்த மாத்திரையை ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது விஷம் கலந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் அண்ட் போலீஸ் எல்லாருமே என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த சிக்காகோ ஏரியாவில் எந்த இடத்துலலாம் டைனால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாத்திரைகளை விற்கிறாங்களோ அந்த மாத்திரைகள் எல்லாத்தையும் திரும்ப பெற ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாத்திரைகள் அங்கே இருக்கிற ஃபார்மசியில் மட்டுமல்ல நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கூட ரொம்ப கேஷுவலாகவே கிடைச்சிருக்கு, அதனால எங்கெல்லாம் இதை சேல் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கிற எல்லா மாத்திரைகளையும் திரும்ப அதாவது யாரோ ஒருத்தர் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு இந்த டைலனால் அப்படிங்கிற மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு அதை ஓபன் பண்ணி இந்த மாத்திரை எப்படி இருக்குன்னா ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும், ஜெனரலா நம்ம பார்த்துப்பீங்க, அது ஜஸ்ட் அந்த கேப்சூல ஓபன் பண்ணலாம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த டைலனால் மாத்திரையை ஓபன் பண்ணி அதுக்குள்ள விஷத்தை கலந்து திரும்பவும் அதை பேக் பண்ணி எந்த இடத்துல இந்த மாத்திரைகளை வாங்கினாங்களோ அந்த இடத்துல அந்த கடை ஓனருக்கு தெரியாம அந்த ஷாப்லயே வச்சுட்டு போயிருந்தது தெரிய வருது. ஸோ யாரோ ஒருத்தர் தான் வேணும்னே பிளான் பண்ணி இந்த மாதிரி மாத்திரைகளை டேம்பர் பண்ணி அதுல விஷம் கலந்திருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் போலீஸ் அண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சன் இந்த கம்பெனிக்கு இருக்க ஒரே குழப்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரு எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், இந்த கம்பெனி எம்ப்ளாயிஸ் ஃபார்மர் எம்ப்ளாயிஸ் யாராவது இந்த கம்பெனி மேல இருக்க கோபத்துல பண்றாங்களா, இல்ல காம்படிட்டர் பண்றாங்களா, இல்ல யாரோ ஒருத்தன் மென்டலா ரொம்ப சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்க யாராவது இப்படி பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியல. இந்த டயத்துல போலீஸுக்கு ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன் லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்கானா, சிக்காகோல இருக்கிற டைலனால் அப்படிங்கிற டேப்லெட்ல எல்லாத்தையும் நான் தான் விஷத்தை கலந்து வச்சேன், அதை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருப்பேன், பட் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மில்லியன் கணக்கில் நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கான். பட் போலீஸ் இந்த லெட்டரை விசாரிக்கிறாங்க. அது ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் என்ன தெரிய வருதுன்னா, இது ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஜேம்ஸை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ரொம்ப நாளாவே நியூயார்க்கில் தான் இருந்திருக்கான், அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிக்காகோக்கு வரவே இல்லை அப்படிங்கிறதுனால இது சும்மா பணம் சம்பாதிக்கிறதுக்காக போலீஸை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஜேம்ஸை அரெஸ்ட் பண்ணி இந்த ஏமாத்து வேலை பண்ண குற்றத்துக்காக அவனுக்கு 13 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கொலைகள் நடக்கிற இந்த டைத்துல அதே சிக்காகோல லாரா டேன் அப்படின்னு சொல்லப்படுற பெண் அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கும் இந்த மாதிரி விஷம் கொடுத்து அவங்கள ஃபைனலாக துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ லாரா டான் ஏற்கனவே கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க, ப்ளஸ் அதோட இந்த மாதிரி விஷம் கொடுக்கறதுனால அவங்க ஏன் இந்த குற்றத்தை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு லாரா டானை கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் விசாரிச்சு பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்கள இந்த டைலனால் அப்படிங்கிற டேப்லெட்டில் ஏற்பட்ட கிரைமுக்கு அவங்கள லிங்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் போலீஸ்கிட்ட இல்லை.
ஜேம்ஸ் அண்ட் லாரா மாதிரி போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கேஸ்ல எவ்வளவு பேரை சஸ்பெக்டா கொண்டு வராங்க, பட் இவன் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு போலீஸுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இந்த டயத்தில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி இந்த கேஸை ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மீடியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் ப்ராடக்டை இந்த டயலினால் எதுவுமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால அவங்களோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ 35% சரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் இந்த ஜான்சன் ஜான்சன் மக்கள் மேல இருக்க அக்கறையில ரொம்ப ஸ்மார்ட்டா அவங்க நட்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஃபேவரா நிறைய விஷயம் பண்ணதுனால மீடியா இவங்களை பத்தி நிறைய பத்திரிகையில பாசிட்டிவா எழுதுனால அவங்க ஷேர் வேல்யூ திரும்ப ஒரு 8% மேல அதிகமா வந்து திரும்பவும் அவங்க பிசினஸ் கண்டினியூ பண்றாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஜான்சன் ஜான்சன் டைலனால் அப்படிங்கிற டேப்லெட்டை டெம்பரவரியா நிறுத்தி வச்சிருந்தா கூட அவங்களோட மத்த ப்ராடக்டோட மேனுபேக்சரிங் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. பட் அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் தர்றாங்க. அதாவது நார்மலா ஒரு தடவை தான் சீலிங் பண்ணிருப்பாங்க எல்லா மாத்திரை பாட்டிலையும். பட் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 levels ஆஃப் சீலிங் கொடுக்குறாங்க. யாருமே இந்த மாதிரி மருந்துகளை டேம்பர் பண்ண முடியாத மாதிரி இந்த ஜான்சன் ஜான்சன் மட்டுமல்ல இதுல இருந்து நிறைய கம்பெனிஸ் லேர்ன் பண்ணி அவங்க இந்த மாதிரி மாத்திரை பாட்டில ரொம்ப அடிஷனலா செக்யூரா 2-3 times வந்து பேக் பண்ணி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மீடியா ஜான்சன் ஜான்சன் கம்பெனியை பத்தி ரொம்ப ஃபேவரா பத்திரிக்கையில எழுதினா கூட சில பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜான்சன் ஜான்சன் தான் அவங்க மேனுஃபேக்சரிங்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணதுனால தான் இவ்வளவு பேரோட மரணம் நிகழ்ந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்காக யாரோ விஷயம் கலந்துட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த ஜான்சன் ஜான்சன் கம்பெனி நிறைய நாடகம் போடுறாங்க. அதுக்கு போலீஸ்லயும் துணை இருக்காங்க. இந்த விசாரணையை சரியாவே நடத்த அப்படின்னு சொல்லி சில செட் ஆஃப் பீப்புள் போலீஸ் மேலையும் இந்த ஜான்சன் ஜான்சன் கம்பெனி மேலையும் குற்றம் சுமத்துறாங்க. பட் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எவ்வளவு சஸ்பெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபைனலா இந்த மாத்திரையில யாரு விஷம் கலந்தா இந்த மாத்திரை யாரு டேம்பர் பண்ணா அப்படிங்கறத இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸ் இப்போ வரைக்கும் ஸ்டில் அன்சால்வ்டு மிஸ்டரி தான். இந்த மாதிரி ஒரு மாத்திரைகளை டேம்பர் பண்ணி அது மூலமா விஷம் கலந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இதை நிறைய பேர் இதை ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டு இந்த மாதிரி குற்றங்களை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1986 ஜெலட்டைல் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு கேப்சூல்லையும் இதே மாதிரி விஷத்தை கலந்து 2-3 ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த டைலனால் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாத்திரைகளை டேம்பர் பண்ணி 8 கொலை பண்ணது உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அதை பண்ணவன் யாருன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாட்டா கூட இந்த இன்சிடென்ட் மூலமா சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. மாத்திரை அதாவது ஃபார்மசி பிஸ்னஸ் மட்டுமல்ல நிறைய ஃபுட் கம்பெனி கூட அதாவது மக்கள் கன்சியூம் பண்ற சாப்பாடு உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களோட பேக்கேஜிங் ஸ்ட்ரக்சரே மாத்திட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா அழகா யாருமே டேம்பர் பண்ண முடியாத மாதிரி சீல் பண்ணி தான் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேம்பரிங் அப்படிங்கிறத US கவர்மெண்ட் மிகப்பெரிய குற்றமாக கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குன்னே நிறைய லா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ புதுசாக போட்டிருக்க லா படி என்ன சொல்கிறாங்கன்னா யாராவது ஃபுட் அல்லது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மருந்துகளை டேம்பர் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கு 90 வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இது ஒரு கடுமையான குற்றம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடந்த இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைலனால் அப்படிங்கிறது ஒரு கேப்சூல் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதை அப்படி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம் உள்ள நிறைய மருந்துகள் பொடியா இருக்கும். அதனால தான் ஈஸியா அவங்களால டாம்பர் பண்ண முடியுது. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய மருந்து கம்பெனிகள் இந்த கேப்சூலே ஸ்டாப் பண்ணிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு இன்டிவிஜுவலா ஒரு மாத்திரை மாதிரி டேப்லெட் மாதிரி மாத்திறாங்க. அத டாம்பர் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி கேப்சூல் மாதிரி இருந்தாதான் அதை ஓபன் பண்ணி ஈஸியா உள்ள அவங்களால டாம்பர் பண்ண முடியும். சோ அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் அவங்களோட மாத்திரை ஸ்ட்ரக்சரையே மாத்திறாங்க. சோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படினா இந்த டாம்பரிங் அப்படிங்கிறது யுஎஸ்ல மட்டுமல்ல இது வந்து ஃபார்மசி இண்டஸ்ட்ரியில மட்டுமல்ல உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல நிறைய இதுல இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா நடந்துட்டே இருக்கு. ஒரு கன்சியூமரா ஒரு நுகர்வோரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்ப நிறைய போறோம் ஒரு ஃபுட்டு ஒரு பாக்கெட் வாங்கினா கூட ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டேட் மட்டும் தான் பார்ப்போம் இல்ல எக்ஸ்பைரி டேட் இது ரெண்டு தான் பார்ப்போம். அது உண்மையிலேயே அது கெட்டு போகாம இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் தவிர அது ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருக்கா அதுல ஏதாவது டேம்பரிங் இருக்கா திரும்ப அதை டேம்பர் பண்ணிட்டு சீல் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம ரொம்ப டைம் கவனிக்க தவறிடுவோம். சோ இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த ஒரு உணவுப் பொருள் வாங்கினாலும் சரி எந்த ஒரு மருந்து பொருள் வாங்கினாலும் சரி அது உண்மையிலேயே டேம்பர் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்க எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதோட சேர்த்து அதுல ஏதாவது டேம்பரிங் இருக்கா ஏற்கனவே யாராவது அந்த மருந்து பொருள்களையோ உணவுப் பொருள்களை பிரிச்சு திரும்ப சீல் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பார்த்து வாங்குறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். இந்த டைலனால் அப்படிங்கிற மாத்திரையை டேம்பர் பண்ணப்பட்ட இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை.